இன்றைக்கு பழனி முருகன் கோவிலின் தனிச்சிறப்புகளை பார்க்க போகின்றோம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது வீடாகும். இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்துள்ளார். உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவிலில்தான் தமிழகத்தில் முதன் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அழகு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பின்னரே தமிழகத்தின் மற்ற கோவிலில் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டது. பழனி முருகன் மலைக்கோயில் தரைமட்டத்திலிருந்து 450 அடி உயரத்தில் உள்ளது. பக்தர்கள் 690 படிகள் கடந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும். பழனிக்கு ஆவினன்குடி, தென்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு. கோவில் வரலாறு. நாரதர் ஒரு நாள் அரிதாக கிடைத்த ஞான பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்தார். அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன் விநாயகருக்கு பகிர்ந்து கொடுக்க விரும்பினார். ஆனால் சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என்று கூறி பழத்தை பெற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்தார். உலகத்தை முதலில் யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஞான பழத்தை வழங்க முடிவு செய்தார். முருகனோ தன்னுடைய மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர சென்று விட்டார். விநாயகரோ பெற்றோரை உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை பரிசாக பெற்றார். அதிர்ச்சியடைந்த முருகன் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து பழனி முருகன் கோவிலில் குடிபெயர்ந்தார். அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழம் நீ பழனி என்று அழைக்கப்படுகின்றது. முக்கிய திருவிழாக்கள். பழனி முருகன் கோயில் திருவிழாக்களுக்கு பெயர் பெற்ற ஊராகும். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூர சம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தைப்பூசம் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்வதை வரமாக கொண்டுள்ளனர். இந்த கோவிலில் தங்க தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. நடை திறக்கும் நேரம். மலைக்கோயில், பெரிய நாயகி கோவில், திருவினன்குடி கோவில் ஆகிய 3 கோவில்களும் தினசரி காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையில் தொடர்ந்து திறந்து இருக்கும். கோயில் தல சிறப்புகள். குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் செழிக்க, செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கின்றனர். பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவார்கள். ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக் கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தார். முருகன் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு வந்து நின்ற இந்த தலம் என்பதால் பழனி மலை அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோவிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. சுற்றுலா தலம். பழனி முருகன் கோவில் முதலில் பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்து செல்ல ஒரு புண்ணிய தலமாகவே விளங்கியது. காலப்போக்கில் பழனி மலைக்கோவிலுக்கு தமிழகத்தின் பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் மலைக்கோவிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு ரோப்கார் வசதி செய்துள்ளது. சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பழனி மலையடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல இந்த ரோப்காரில் சென்று வருகின்றனர். தண்டாயுதபாணி பெயர் காரணம். இடும்பன் என்பவன் அகத்தியரின் உத்தரவுப்படி சக்திகிரி, சிவகிரி என்ற 2 மலைகளை தென்பொதிகைக்கு எடுத்துச் சென்றான். வழியில் பாரம் தாங்காமல் பழனி மலையில் இடும்பன் 2 மலைகளையும் கீழே வைத்து விட்டான். அப்போது பழனி மலையில் இருந்த முருகன் கீழே வந்து சக்திகிரி மலையில் ஏறி நின்றார். இடும்பன் அவரை கீழே இறங்கும்படி எச்சரித்தான். முருகன் அவன் பேச்சை கேட்கவில்லை. ஆத்திரமடைந்த இடும்பன் முருகனை எதிர்க்க துணிந்தான். முருகன் அவனுக்கு தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி அவனை தன்னுடன் வைத்துக் கொண்டார். சக்திகிரி மலையின் மீது ஏறி நின்ற போது முருகன் தன் கையில் தண்டம் வைத்திருந்ததால் தான் தண்டாயுதபாணி என பெயர் ஏற்பட்டது.